அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1/9/2018க்குரிய நடப்பு நிகழ்வுலேருந்து மாதிரி தேர்வு பார்க்கலாம். 1/9/2018க்குரிய நடப்பு நிகழ்வு வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டுக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஞாபக சக்தி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இது இந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுனால. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவில் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு? ஸோ நடப்பு நிதியாண்டில் இந்தியாவோட முதல் காலாண்டில் நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.2%. மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல் நியூ டயமண்ட் சென்னை துறைமுகம் வந்தது. இந்த கப்பல் எந்த நாட்டை சார்ந்தது? ஸோ ஒரு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல் வந்து நியூ டயமண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து சென்னை துறைமுகத்துக்கு வந்திருக்கு. இந்த கப்பல் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு ஈராக். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி? ஸோ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர். ஸோ இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகம். ஓகேங்களா, துறைமுகம் தான் கரெக்டான ஆன்சர். குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி அப்படின்னு சொல்லலாம். சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.07 lakhs, அதாவது 6.07 lakhs வந்து வாக்காளர்கள் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து இருக்காங்க. அடுத்து பாருங்கள், துறைமுகம் தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை, துறைமுகம் தொகுதியில் உள்ள வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.64 lakhs, 1.64 lakhs வாக்காளர்கள் வந்து துறைமுகம் தொகுதியில் இருக்காங்க. உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி குமாரப்பன் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் நேபாளம் இடையில் ரக்ஷோல் காத்மண்டு திட்டம் எது தொடர்பானது? ஸோ இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில் ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷல் காத்மண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகல ரயில் பாதை அமைக்கும் பணி. ஸோ ரக்ஷோலிருந்து காத்மண்டுக்கு அகல ரயில் பாதை அமைக்கும் பணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிம்ஸ்டெக் அமைப்பின் எத்தனையாவது மாநாடு நேபாள தலைநகர் காத்மண்டுவில் நடக்கிறது? ஸோ பிம்ஸ்டெக் அமைப்போட ஒரு மாநாடு வந்து நேபாள தலைநகரோட காத்மண்டுவில் நடக்குது. இது எத்தனையாவது மாநாடு அப்படின்னு கேட்டுருக்காங்க. எத்தனையாவது மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது மாநாடு தான் நேபாள தலைநகர் காத்மண்டுல நடக்குது. ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக விசாரிக்கும் குழுவின் புதிய தலைவர் யார்? ஸோ ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக ஆல்ரெடி ஒரு தலைவர் வந்து நியமிச்சிருந்தாங்க. அந்த தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஜூப்தார் அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருந்தாங்க. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இப்போ வந்து புதுசாக யார் நியமிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருண் அகர்வால். இதுதான் கரெக்டான ஆன்சர். தருண் அகர்வால்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 35A எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 35A எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1954. அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்த கொண்டு வந்தார். நிகழ் ஆண்டில் ரமோன் மகேசேசே விருது இந்தியாவைச் சேர்ந்த பரத் வாத்வானிக்கு எதற்காக வழங்கப்பட்டது? ஸோ பரத் வாத்வானி அப்படிங்கிறதுக்கு ரமோன் மகேசேசே விருது வழங்கியிருக்காங்க. எதற்காக வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பாக சேவை அளித்தமைக்காக. ஸோ இந்தியாவில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பாக சேவை அளித்ததுக்காக பரத் வாத்வானிக்கு ராமோன் மகசேசே விருது வந்து வழங்கிக்காக. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இது வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை பலப்படுத்தும் நோக்கில் குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்யவில்லை? ஸோ ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை பலப்படுத்தும் நோக்கில் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மூணு நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கீழ்கண்ட எந்த நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம். இந்த பெல்ஜியம் அப்படிங்கிற பிளேஸுக்கு இது போல. அது போக இந்த சைப்ரஸ், பல்கேரியா, செக் குடியரசு, இந்த 3 நாட்டுக்கும் வந்து அந்த சுற்றுப்பயணமாக போகிறாரு. தமிழ்நாடு பதிவுத்துறையில் எந்த திட்டத்தின் வழியாக இணைய வழிப்பதிவு நடக்கிறது?
ஸோ தமிழ்நாடு பதிவுத்துறையில் எந்த திட்டத்தின் வழியாக இணையவழி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் 2.0 அப்படிங்கிற திட்டத்தின் வழியாக தான் இந்த இணையவழி பதிவு வந்து நடக்குது. இதுக்காக நம்ம முதலமைச்சர் நல்லாளுமை விருது வந்து வாங்கியிருக்கு, அதாவது பதிவுத்துறை வந்து வாங்கியிருக்கு. பிரதான நகர மேம்பாட்டு திட்டம் இந்தியாவில் எத்தனை நகரங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ பிரதான நகர மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமை மாறாமல் கோயில்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் புதுப்பிக்கிறது தான் இந்த பிரதான நகர மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்தியாவில் வந்து எத்தனை நகரங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 நகரங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நகரங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமும் வேளாங்கண்ணி அப்படிங்கிற 2 நகரங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் எந்த நாட்டில் பள்ளிகளில் காப்பி விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது? ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு நாட்டோட பள்ளிகளில் காப்பி விற்பனை வந்து தடை செஞ்சுருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கொரியா. தென்கொரியாவில் தான் இந்த காப்பி விற்பனை வந்து தடை செஞ்சிட்டாங்க. சமீபத்தில் ஐடியா நிறுவனம் எந்த நிறுவனத்துடன் இணைந்துள்ளது? ஸோ ஐடியா நிறுவனம் வந்து ஒரு நிறுவனத்தோடு இணைச்சிட்டாங்க. அது எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோடாஃபோன். வோடாஃபோனோட இணைஞ்சு இப்போ வோடாஃபோன் ஐடியா அப்படிங்கிற ஒரு நியூ நேமில் வந்து வந்துட்டாங்க. ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் தங்கம் வென்ற அணி எது? ஸோ ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் தங்கம் வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் அணி வந்து தங்கம் வென்றிருக்காங்க. வெள்ளி வாங்கின அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து வெள்ளி வாங்கியிருக்காங்க. நிகழ் ஆண்டில் ரமான் மகசேச விருது இந்தியாவைச் சேர்ந்த சோனம் வாங்சுக்கு எதற்காக வழங்கப்படுது? இந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவங்களுக்கு எதற்காக வழங்கப்படுது அப்படிங்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் கல்வி அமைப்புகளில் சீர்திருத்தம் செய்ததற்கு. ஸோ வட இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய பகுதியில் கல்வி அமைப்பில் சீர்திருத்தம் செஞ்சதுக்காக சோனம் வாங்சுக்கு ரமோன் மகசேச விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு இந்த ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரர் என்ற விருதை யாருக்கு வழங்கியது? யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூகா மெட்ரிக் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. குரேஷியா நாட்டோட கேப்டனாக இருக்கிற லூகா மெட்ரிக் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. கோவை பேரூர் ஆதீனமாக தற்போது பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஸோ கோவை பேரூர் ஆதீனமாக ஆல்ரெடி இருந்த சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் வந்து இறந்துட்டார். ஸோ அவருக்கு அப்புறம் இப்போ ஆதீனமாக யார் பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாச்சல அடிகளார் வந்து அடுத்த பேரூர் ஆதீனமாக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இதோட இன்றைய மாதிரி தேர்வு முடிச்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம்.